வெல்கம் பேக் டு அவர் சேனல் பைக் ஓர் பீங்ஸ். இன்னைக்கு வந்து சின்ன சுள்ளி தான் பிளான் பண்ணி போயிட்டு இருந்தோம். ஆனால் பட் சின்ன சுள்ளியில் விடலை, தண்ணி நிறையா வருதான், பேரிகர்லாம் போட்டு லாக் பண்ணிட்டாங்க. சண்டே வர ஹெவி க்ரௌடு வேணா நார்த் வரைக்கும் போமா அப்படின்னாங்க. இல்லை எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாங்கள் கிளம்புவோம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ஸோ ராமக்கல்மேடு போகிறோம். கோபுருக்கு கொஞ்சம் ஆக்சசரிஸ் தான் எடுத்து கிளம்பியாச்சு. முன்னாடி இந்த சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஓவராக வந்து இந்த வீடியோவில் வந்து 250 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. எங்கே போனால் தேனி, கம்பம், கம்பம் மேட்டு, அதுக்கப்புறம் நாமக்கல் வீடு. ஸோ இதுதான் இன்றைக்கி ஆக்சுவலாக மேப்பு. என்ன பண்ணுறாங்க, தண்ணி போதா? ஆமாம் தம்பி. ஆ இப்போ தம்பி எல்லாரும் தம்பி 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 வரிச்சா தம்பி டயரு ஏண்டா ஒரு படி மேலே போயிட்டோம். முதல்ல ஃபோனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஃபோனை பிடிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். பண்ணுற அளவுக்கு ஆய போயாச்சு. தேங்க்யூ சோ மச் சரி இதெல்லாம் நம்ம பைக் காட்ரிங்ஸ் கண்டிப்பாக போடுவோம். ஆ ஒரு ரெண்டு நாள் சரி எல்லாம் பண்ணுங்க. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். கரெக்டாக தான் இருந்துச்சு, லைட்டிங் கரெக்டாக தான் இருந்துச்சு. சார் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே முன்னாடி வரும்போது சொன்னாங்க இந்த மாதிரி ரைட் சைடில் வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, ஏன்னா அதை போய் பார்த்துட்டு வாக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே, அப்படியே பார்த்துட்டு வர கேப்பில் கம்ப்ளீட்டாக வந்து வெதரே மாறிடுச்சு, டார்க்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து ஸ்டாச்சுவை சரியாக கவர் பண்ண முடியாமல் போச்சு, ஃபுல்லாக பிளாக்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் அதை வந்து நீட்டாக எடுக்கணும்.
பஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஏறி தான் வரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய், சீ யூ.